அனைவருக்கு வணக்கங்க. நம்ம ஊர் ரெசிபி சேனல் சைபோ டிசைன் பார்த்தீங்கன்னா இனிப்பு ஒப்புட்டு செய்ய போகிறோங்க. இந்த இனிப்பு ஒப்புட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தெலுங்கு வடப்பரப்புக்கு வந்துட்டு நல்லா ஃபேமஸாக பண்ணுவாங்க. இப்போ அது வந்து வீட்டில் வந்து எப்படி சிம்பிளாக செய்யணும்னு நம்ம பார்த்துக்கலாங்க. நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இனிப்பு ஒப்புட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய மெத்தடில் பண்ணலாங்க. இன்றைக்கி நான் வந்து கடலைப்பருப்பு வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல், வெல்லம், ஏலக்காய், கடலைப்பருப்பு, மைதா மாவு, தண்ணி, எண்ணெய், நெய். இப்போ நாம் இந்த இன்க்ரீடியன் வச்சுட்டு சுவையான இனிப்பு ஒப்பிட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ நான் இனிப்பு ஒப்புட்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு குக்கரில் போட்டு நல்லா வந்து நம்ம தண்ணி விட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து வேகது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து குழஞ்சி வச்சிடக்கூடாதுங்க. இது வந்து ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் போட்டு நம்ம வந்து அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் தண்ணி வந்துடும். நம்ம வந்து இது வந்து ஃபுல்லாக வேக வச்சிட்டோம்னா வெள்ளம் போட்டு அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருண்டு பிடிக்க முடியாது, ஃபுல்லாக தண்ணியாக போயிடும். அதனால் வந்துட்டு இது வந்து அரை வேக்காடு வேக வச்சா போதுங்க. இது ஃபுல்லாக தண்ணி விட்டு நான் களிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நல்லா களிஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் தண்ணி வந்து பருப்பு வந்து மூழ்கிறளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்தளவு தண்ணி போதும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுங்க, வேக வச்சிடலாம். நமக்கு வந்துட்டு 3 விசில் வரட்டுங்க. இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து மேல்மாவு வந்து ரெடி பண்ணணும். அந்த மேல்மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மேல்மாவு ரெடி பண்ணுறதுங்க, நான் 1 கப்பு மைதா எடுத்துருக்குறேங்க. இந்த 1 கப் மைதா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு 200 கிராம் இருக்கும். இப்போ இந்த மைதா வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மைதா வந்து நல்லா வந்துட்டு தண்ணி விட்டு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுலேயும் வந்துட்டு பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா நமக்கு வந்து மஞ்சள் கலர் இருக்குங்க. நம்ம வந்து கலர் பொடி போட்டாலும் போடல, இன்னும் விட்டுடலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்துட்டு 1-2 குழிக்கண்ணி விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சோம்னா நமக்கு வந்துட்டு பவுலில் பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டவே இல்லை, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. நமக்கு வந்து விசிறு வந்துருச்சுங்க. இந்த விசில் வந்து நல்லா அடங்கின பிறகு இது வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசில் அடங்கிடுச்சுங்க. விசில் அடங்கி நான் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டுங்க. இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அரை பதத்துக்கு வந்து வெந்தாக போதும். நம்ம இது வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இதையே இப்போ நம்ம இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. நான் வந்து கொஞ்சம் ஹீட்டில் இருக்கும்போதே வந்துட்டு பருப்பு போட்டு அரைக்க போகிறேங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இப்போ வெள்ளம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கை போ இருக்கிற சூட்டில் வந்துட்டு போட்டு அரைக்கணுங்க. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்புலேயே வந்துட்டு இப்படி தட்டி வச்சுருக்கிறேன், வெள்ளத்தை வந்து போட்டுக்கணுங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் வந்து போட்டுக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற எல்லா கடலைப்பருப்பையும் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு தேங்காய் திருவிழை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு நான் வந்து சிம்பிளாக வந்துட்டு 4 ஸ்பூன் தான் இருக்குது தேங்காய் திருவிழை. இப்போ நம்ம இந்த தேங்காயை வந்துட்டு இந்த மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. நமக்கு வந்துட்டு மைதா மாவு நல்லா வந்து ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒப்புட்டு வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கவரில் வந்து நம்ம வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மைதா மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு
கொஞ்சம் வந்துட்டு தட்டி விட்டுக்கலாங்க. நமக்கு வந்து மைதாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த லப்பராட்டை வந்து இழுத்துட்டு போகும். இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரணத்தை வந்துட்டு எடுத்து சென்டரில் வச்சுக்கலாங்க. அப்போ இந்த மாவு வந்துட்டு மேலே வந்துட்டு மூடி விட்டுடலாங்க. இந்த மாதிரி மூடிட்டு இது வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க. இப்போ நம்ம இது வந்துட்டு மேல் இருக்கிற காயத்தை வந்து மேலே மூடிக்கலாங்க. மூடிட்டு இப்போ நல்லா வந்து அமுத்தி விட்டோம்னா நமக்கு வந்துட்டு உடையாமல் ஃபுல்லாக வந்துடுங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாங்க. தோசைக்கல் வந்து நல்லா காய வச்சுருக்குறேங்க, நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நமக்கு தோசைக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த உப்புட்டை வந்துட்டு அப்படி தோசைக்கல் வந்து அப்படி போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வேணும் உப்புட்டு வந்துடுங்க. இப்போ இது வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு மேலே வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பக்கம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பருவம் எடுத்துட்டோம்னா நமக்கு சுவையான கடலைப்பருப்பு உப்புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அது வேகறக்குள்ளேயே வந்துட்டு நம்ம இன்னும் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூரணத்தை உள்ளே வச்சுக்கணுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அந்த மாவு வந்துட்டு ஃபுல்லாக மூடி விட்டுலாங்க. மாவு வந்துட்டு நல்லா இலக்கமாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வந்து மடிக்க முடியுங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ண முடியாதுங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த காயத்தை அப்படியே மூடிக்கலாங்க. மூடிட்டு இதை அப்படியே வந்து அமுத்தி விட்டோம்னா உப்புட்டு மாவு ரெடிங்க. ரெடி பண்ணி வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் வரணுங்க. பாருங்க நமக்கு வந்து சப்பாத்தி மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து உப்புன்னு வருது பாருங்க. எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் வந்துட்டு தோசைக்கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து ஹைல வச்சு விட்டுட்டு மேலே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நெய்யை வந்து அப்ளை பண்ணி விட்டுருலாங்க. அப்படியே வந்து போட்டுருந்தாங்க. அப்படி மேலே வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுருந்தாங்க. நெய் ஊற்றி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் வந்துட்டு தோசைக்கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. தோசைக்கல்ல போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு சுவையான வந்துட்டு இனிப்பு உப்புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.